ஒரு எர்த்து பீமோட மட்டம் அது வந்து எவ்வளோ லெவலில் வைக்கலாம் அப்படிங்கிறத எப்படி நம்ம வந்து தீர்மானிக்கணும். ஒரு ரூஃப் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ உயரம் இருக்கலாம், உதாரணத்துக்கு 10 அடியோ 11 அடியோ 12, அது மாதிரி பேஸ்மெண்ட் வந்து 3 4 5 எவ்வளோ நாளும் வைக்கலாம், அது வந்து நம்மளோட தேவையை பொறுத்து. ஆனால் எர்த்து பீம் வந்து தரையிலேருந்து எவ்வளோ வைக்கணும் அப்படிங்கிறது ஒரு மெஷர்மெண்ட்ஸ் இருக்குது சரிங்களா, எவ்வளோ வைக்கலாம் அப்படிங்கிறதுக்கு சில நுணுக்கங்கள் இருக்குது, அதை பூரா இந்த வீடியோவில் வந்து நான் வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கட்டாயம் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுதான் நம்மளோட பிளாட்டு. இந்த பிளாட்டில் நம்ம வந்து ஃபவுண்டேஷன் மார்க்கிங் பண்ணிட்டோம், மார்க் பண்ணி முடித்தோன்னே எஸ்கேவேஷன் பண்ணோம். அந்த எஸ்கேவேஷன் வந்து பார்த்தோன்னா எஸ்கேவேஷனாக வானம் தோன்றது, அது வந்து பார்த்திங்கன்னா 5 அடி 4 அடி 4.5 6 எவ்வளோ நாள் வரலாம், அது எதை பொறுத்து அமையுது அப்படின்னா நம்ம வானம் தோன்றதில் பாறை வந்துட்டு அப்படின்னா இப்போ இந்த சைட்டில் தான் ஒரு 4.5 அடியெலாம் நம்மளுக்கு வந்து ஒரு பாறை வந்தது, அந்த மாதிரி நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 4.5 அடியில் கூட நம்மளுக்கு வந்து அவ்வளோதான், அதுக்கு மேலே அதை வந்து தணிக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலைகள் நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு சைட்லேயும் வரக்கூடியது தான். அதை வந்து நம்ம வந்து அப்போ ஒவ்வொரு காலமும் நம்மளுக்கு வந்து அன்னீவனாக இருக்கும், ஒரு காலம் வந்து 4.5 அடி இருக்கலாம், ஒரு காலம் 4 அடி இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி அன்னீவனாக இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கீழே வந்து ஃபவுண்டேஷன் மார்க் பண்ணி வானம் தோண்டி முடித்தோடனே நம்ம வந்து பிசிசி போடுறோம், காலம் செக்சுரல் படி எங்கெங்கெல்லாம் காலம் என்ன சைஸ் வருதோ அதை பூரா நம்ம வந்து மார்க் பண்ணுறோம். மார்க் பண்ணி முடிச்சுட்டு அந்த காலத்தை பிளேஸ் பண்ணுறோம், பிளேஸ் பண்ணிவிட்டு காங்கிரீட் போட்டுருதோம் சரிங்களா. இது வந்து சிம்பிள், இது வந்து ஒரு நார்மலான ஒரு செக்சுரல் டிராயிங் இருந்தது அப்படின்னா அந்த செக்சுரல் டிராயிங்கை வச்சு நம்ம இதெல்லாம் பண்ணிடலாம். இதுக்கு மேலே உள்ளது தான் நம்மளுக்கு வந்து அந்த நுணுக்கங்கள் நம்மளுக்கு வந்து தேவை. என்ன அப்படின்னா அந்த காலத்தோட உயரத்தை எவ்வளோ வைக்கணும், ஒரு காலம் வந்து 4 அடி இருக்குது 5 அடி இருக்குது, அது எப்படி நம்ம வந்து கணக்கிடுறது அப்படின்னா முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா எல்லா காலத்தையும் ஒரு லெவலில் நம்ம வந்து லெவல் டீப் வச்சு மார்க் பண்ணி வச்சுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு ஃப்ரெண்டில் உள்ள தரையிலேருந்து ஒரு 2 அடி மட்டத்தில் ஒரு காலத்தை நம்ம ஃப்ரெண்டில் உள்ள காலத்தை மார்க் பண்ணுறோம் அப்படின்னா அதிலேருந்து ஒவ்வொரு காலத்துக்கும் லெவல் டீப் கொடுக்கணும், லெவல் டீப் கொடுத்துட்டு எல்லாத்தையும் நம்ம வந்து ஈவனாக நம்ம வந்து ஒரு மார்க் பண்ணி வச்சோம், ஒரு கெட்டு கம்பி வச்சோ இல்லை ஒரு சாப்பீஸை வச்சோ மார்க் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அதுதான் எல்லா லெவலும் மட்டம் சரிங்களா. அந்த மட்டத்திலேருந்து நம்ம வந்து கீழே உள்ள காலம் காங்கிரீட் எவ்வளோ தனிவில் போடணும் அப்படிங்கிறத வந்து தீர்மானிக்கணும். அது வந்து எவ்வளோ வைக்கணும் அப்படின்னா தரையிலேருந்து ஒரு 3 இன்ச்சு டவுனில் நம்ம வந்து எர்த்து பீம் வந்து உட்காரணும். தரை லெவல்லையும் வைக்கக்கூடாது, தரையிலேருந்து உயர்ந்துடக்கூடாது, தரையிலேருந்து 3 இன்ச்சு டவுன். இது எதுக்கு அப்படின்னா ஒரு வேளை நம்ம வந்து தரை லெவலில் வச்சிட்டோம் அப்படின்னா அது கீழே நீங்கள் ஒரு செங்கல் வரி வைக்கிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த செங்கலில் வந்து பெருச்சாலையோ ஏதோ ஒன்று வந்து தோண்டி அடியில் வந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை அப்படின்னா தண்ணி மழை தண்ணி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போகிறதுக்கான அந்த செங்கல் கேப் வழியாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காண்டி நம்ம வந்து தரையிலேருந்து ஒரு 3 இன்ச்சு டவுன் பண்ணி வைக்கணும். ஸோ அந்த டவுன் வந்து எதை பொறுத்து தீர்மானிக்கணும் அப்படின்னா உங்கள் லேண்டோட இருக்கிறதுலே உயரம் அதை பொறுத்து தீர்மானிக்கக்கூடாது, இருக்கிறதுலே தனிவை பொறுத்து தான் தீர்மானிக்கும். இப்போ இந்த பிளாட்டில் வந்து ஃப்ரெண்டில் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு 2 அடி தனிவாக இருக்குது, பேக் சைடில் வந்து ஒரு 2 அடி உயரமாக இருக்குது. ஃப்ரெண்டில் உள்ள லெவலும் சைடில் இருக்க நம்மளுக்கு வந்து ரோடு லெவல் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து வடக்கை பார்த்து நம்ம வந்து வச்சுருக்கோம், நம்மளுக்கு வந்து கிழக்கு வந்து ரோடு இருக்குது. ஸோ அந்த ரோடு லெவலில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் லெவலும் ஒரே லெவலில் இருக்கும், பேக் சைடில் உள்ளது வந்து பார்த்திங்கன்னா தெற்க வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு 2 அடி உயரம். ஸோ அந்த 2 அடி உயரத்துக்கு வைக்காமல் நம்ம ஃப்ரெண்டில் உள்ள தனிவை நோக்கி தான் நம்ம வந்து எஸ்கேவேஷன் அந்த லெவலில் தான் நம்ம வந்து பிளிந்தி பீம் வந்து வைக்கணும், அதிலேருந்து நம்ம வந்து ஒரு 3 இன்ச்சு டவுன் பண்ணும். அப்போ நம்மளோட லெவல் என்ன அப்படின்னா ஃப்ரெண்ட்லேருந்து நம்ம வந்து ஒரு 3 இன்ச்சு டவுன் பண்ணி தான் நம்ம வந்து காலம் காங்கிரீட் பண்ணணும். இந்த லெவல்லேருந்து எல்லா லெவலையும் நம்ம வந்து லெவல் டியூப் வச்சு மார்க் பண்ணிடணும் சரிங்களா. ஸோ அதுதான் நம்மளோட காலத்தோட லெவல். ஒரு காலம் வந்து 4 அடியாக இருக்கலாம், 3.5 அடியாக இருக்கலாம், 5 அடியாக இருக்கலாம், அது வந்து நம்ம வந்து எஸ்கேவேஷன் எவ்வளோ தோண்டியிருக்கோங்கிறத பொறுத்து அந்த காலத்தோட ஹைட் வந்து மாறுபடும். ஏன்னா இது வந்து என்ன தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா 4 அடி ஃப்ரெண்டில் காலம் 4 அடி போட்டாங்கன்னா அதே காலம் தான் எல்லா குழிக்கும் இருக்கும் அப்படின்ட்டு அதே 4 அடி 4 அடி கணக்கு பண்ணி போட்டதாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா லெவல் வந்து பார்த்திங்கன்னா அன்னீவனாக இருக்கும் சரிங்களா. ஸோ அதனால் லெவல் டியூப் வச்சு நம்ம எந்த காலத்தை நம்ம வந்து தீர்மானிக்கமோ அதுலேருந்து கம்ப்ளீட்டாக லெவல் டியூப் வச்சு மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து பண்ணணும். இன்னொன்று மோஸ்ட் பிரச்சனை என்ன அப்படின்னா இருக்கிறது ஹைட்டை பொறுத்து தீர்மானிச்சுடுவாங்க, எதுக்குன்னா நம்ம வந்து தோண்ட வேண்டாம்,
நம்ம வந்து இப்போ பள்ளத்தை நோக்கி பார்த்தோம்னா மேடு உள்ளதப்புறம் நம்ம வந்து தோண்டணும், தோண்டதுக்கான லேபர் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா, இன்னொன்று ஹைட்டும் நம்மளுக்கு வந்து குறையும். இப்போ மேடை வச்சு நம்ம வந்து தீர்மானித்து பிளிந்தி பீம் போட்டோம்னா நம்மளுக்கு வந்து பேஸ்மெண்ட் ஹைட்டு வந்து அதுக்கு மேலே நம்ம 4 அடி வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஹைட் வந்து போதாதுக்கு இப்போ பேக் சைடு 2 அடி அந்த மட்டத்துக்கு நான் வந்து பிளிந்தி பீமை லெவல் பண்ணுறோம் அப்படின்னா முன்னாடி வந்து ஒரு 2 அடி கெட்டி நம்ம வந்து பிளிந்தி பீமை வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஹைட்டு ஈஸியாக 2 அடி கிடச்சிருது. அதுக்கு மேலே நம்ம 3 அடியோ 4 அடியோ நம்ம கெட்டணும் அப்படின்னா நமக்கு வந்து லேபர்ஸ் மெட்டீரியல் எல்லாமே ஈஸி அப்படிங்கிறாங்க. ஆனால் அதுதான் தவறு. எதுக்கு அப்படின்னா அந்த 2 அடிக்கு நீங்கள் ஃப்ரெண்டில் கெட்டுறீங்க அப்படின்னா அந்த 2 அடிக்கு உள்ளது வந்து பார்த்தீங்கன்னா அந்த செங்கல் வந்து நம்ம வெறும் 1 இன்ச்சை போட்டு அதுக்கு மேலே தான் நம்ம வந்து செங்கல் ஆஸ் பண்ணியிருப்போம். அது வந்து வெறும் ஸ்ட்ரென்த்லெஸ், அது சும்மா ஒரு ஆசிங் காண்டி நம்ம வந்து செங்கலை வைக்கிறதுக்கு நோக்கமே வந்து பார்த்திங்கன்னா பிளிந்தி பீம் லெவல் நம்ம வந்து 1 இன்ச்சு அங்கிட்டு இங்கிட்டு நவண்டக்கூடாது, நம்ம கரெக்டாக எங்கே வால் வருதோ அந்த வாலில் உட்காரணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் நம்ம கீழே ஒரு வரியை வச்சு ஆஸ் பண்ணுறோம். ஸோ அது வந்து ஸ்ட்ரென்த்லெஸ், அது வந்து எந்த விதமான லோடோ எதுவுமே எடுக்க போகிறதில்ல. அது வந்து சும்மா நீங்கள் நாளைக்கு பிளிந்தி பீமை போட்டு ஒரு கொஞ்சம் நல்ல மழை வந்தாலே அது வந்து உடஞ்சி கரையக்கூடிய இருக்கக்கூடிய அவ்வளவு வீக்கான ஒரு வெறும் ஒரு செங்கல் தான். இப்போ அதில் வந்து நம்ம வந்து ஸ்ட்ரென்த்து கொடுக்கும் அப்படிங்கிறதுலாம் ஒன்றுமே கிடையாது. நம்ம பிளிந்தி பீம் தான் லோடு எடுக்கும், பிளிந்தி பீமுக்கு அபோவில் ஒர்க்கு தான் லோடு எடுக்குமே தவிர பிளிந்தி பீம் கீழே விழுந்து வெறும் மண்ணில் உட்கார வைக்க ஒரு வால் சரிங்களா, அதில் வந்து எந்த விதமான லோடு எடுக்காது. அதனால் நீங்கள் அதை டிபெண்ட் பண்ணி உங்களோட பில்டிங்கை வந்து பண்ணக்கூடாது. ஸோ அதனால் இருக்கிறதுலேயே லோயரான மட்டம் எதுவோ அதை வச்சு தான் நம்ம வந்து பில்டிங்கோட மொத்த லெவலையும் எடுத்துகிட்டு பின்னாடி 2 அடி தோண்டணும்னா ஈஸியாக பண்ணணும், நான் லேபர் சார்ஜ் அதிகமாகும்னு நினச்சிங்கன்னா மண்ணை உள்ளே ஃபில் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அப்போ நம்ம ஒரு ஜேஜிபி கூப்பிட்டு தான் மண்ணை வந்து ஃபில் பண்ணுவோம். அப்போவுமே நம்மளுக்கு எங்கெங்கெல்லாம் பிளிந்தி பீமுக்கு தோண்டணுமோ அப்போவுமே ஜேஜிபி வச்சு கம்ப்ளீட்டாக நம்ம வந்து தோண்டி விட்டுட்டோம் அப்படின்னா எந்த லெவலுக்கு நம்மளுக்கு தேவை இப்போ உதாரணத்துக்கு பின்னாடி இந்த இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 அடிக்கு நம்மளுக்கு வந்து உயரமாக இருக்குது. ஸோ அந்த 2 அடிக்கு தோண்டிடணும். அந்த 2 அடிக்கு எப்படி நம்ம வந்து தீர்மானிக்குது அப்படின்னா நம்ம யாருனே காலம் காங்கிரீட் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த காலம் காங்கிரீட் வரைக்கும் நம்ம வந்து தோண்டி விட்டுருணும். ப்ளஸ் அது கீழேயும் நம்ம வந்து ஒரு 3-4 இன்ச்சுக்கு செங்கல் வைப்போம், ஒரு 2 இன்ச்சுக்கு வந்து பிசிசி போடுவோம், 1.5 இன்ச்சு போடுவோம். ஸோ அப்போது ஒரு அந்த காலத்துக்கு கீழே ஒரு 1/2 அடிக்கு நம்ம வந்து கனெக்ட் பண்ணி நம்ம வந்து ஜேஜிபி காரங்களை தோண்ட சொன்னோம் அப்படின்னா அவங்க அதுக்கு தகுந்தாப்பில் தோண்டிடுவாங்க. அந்த காலம் நான் காங்கிரீட் போட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா எல்லா காலத்துக்கு கீழேயும் நான் வந்து ஒரு 1/2 அடி தனிவாக எனக்கு வந்து தோண்டி விட்டுறேன் அப்படின்னா தோண்டி விட்டுருவாங்க. இப்போ உதாரணத்துக்கு எனக்கு வந்து காலத்துக்கு ஊடையிலையும் பிளிந்தி பீம் வருது, அது மாதிரி காலம் இல்லாத இடத்துல எனக்கு குறுக்கையும் ஒரு பிளிந்தி பீம் வருது எனக்கு ஒரு டிசைன் படி. இப்போ இதில் எனக்கு வருது, இப்போ 2 காலத்துக்கும் இடையில ஒரு பிளிந்தி பீம் சென்டரில் வருது. ஸோ அந்த இடத்துல நம்மளுக்கு வருது, அப்போ நான் வந்து எப்படி நான் வந்து இருக்குது அப்படின்னா நீங்கள் சைட்டில் அவங்க அந்த சைடு எஸ்கேவேஷன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து எந்த ஒரு 7 பாயிண்ட் வச்சுக்கணும், அந்த காலத்துலேருந்து எத்தனை அடிக்கு உங்களுக்கு வந்து தள்ளி வந்து பிளிந்தி பீம் வருது அப்படிங்கிறது உங்கள் சக்தியில் டிசைன் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த இல்லை காலத்துலேருந்து ஒரு 7 அடினா 7 அடி தள்ளி நீங்கள் வந்து ஒரு மார்க் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா அவங்க அதை கனெக்ட் பண்ணி சென்டராக வந்து தோண்டிடுவாங்க. ஏன்னா அவங்களோட கை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜேஜிபியோட கை வந்து 3 அடி அகலம் இருக்கும், அதனால் அவங்க 3 அடி தோண்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு 3/4 அடிக்கு தான் நம்ம வந்து பிளிந்தி பீம் போட போகிறோம். செவரோட கணம் 3/4 அடி தான், அந்த 3/4 அடி அந்த 3 அடி அகலத்தில் அவங்க தோண்டதுனால ஈஸியாக நம்மளுக்கு வந்து கிடச்சிரும். சில இந்த மாதிரி நம்ம வந்து ஒவ்வொன்றையும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணி பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த பிளிந்தி பீமோட லெவலும் நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும், அந்த பிளிந்தி பீமை வந்து வக்கி கெட்டுறதுக்கும் நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும், நம்மளோட ரூமோட சைஸஸும் நம்மளுக்கு வந்து அக்யூரேட்டாக கிடச்சிடும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.